ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் உங்கள் இசக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவிசார் குறியீடு, ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன். இந்த புவிசார் குறியீடை பற்றி நினச்சி போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நினச்சி போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் நடைபெற்ற குரூப் 4 தேர்வுலாம் இருக்கட்டும், குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், குரூப் 1 தேர்வாக இருக்கட்டும், புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டே வர்றாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் புவிசார் குறியீடுனா என்ன, தமிழகத்தில் எத்தனை பொருட்கள் கிடச்சிருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நினச்சி போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், கவனிங்க பார்ப்போம். ஸோ முதல்ல புவிசார் குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, புவிசார் குறியீடு அதாவது ஒரு நகரம், நகரம் வட்டாரம் நாடு, சரிங்களா, ஒரு நகரம் வட்டாரம் நாடு குறிக்கும்படி ஒரு பொருளின் மீது பயன்படுத்தப்படும் பெயர் அல்லது சின்னத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், புவிசார் குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த புவிசார் குறியீடு யார் கொடுக்குறா இந்தியாவில், புவிசார் குறியீடு வழங்குவது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1999 மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தால புவிசார் குறியீடு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படுது, சரிங்களா. எப்போ 1999 நமக்கு கேள்வி கேட்பாங்க, புவிசார் குறியீடு வழங்குறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப புவிசார் குறியீடு யார் கொடுக்குறா, மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம். எப்போ உருவாக்கப்படுது, 1999 உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்டு இந்த புவிசார் குறியீடு 2002 முதல் நமக்கு அமலுக்கு வருது. புவிசார் குறியீடு எப்பத்திலேருந்து அமலுக்கு வருது, 2002 அமலுக்கு வருது. ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில், அதாவது 2023 வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ தமிழகத்தில் புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்ட பொருட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டால், மொத்தம் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஒரு 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு, சரிங்களா. ஸோ அப்போ இந்த 56 வகையான பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 56 பொருட்களில் நமக்கு, ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்ட பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பள்ளி பாட புத்தகத்தில் உள்ளது, சரிங்களா. ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க, கேள்வியாக கேட்டிருக்காங்க, குரூப் 4 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷார்ட்கட்டோட படிக்க போகிறோம், சரிங்களா. புவிசார் குறியீடு என்னென்ன பொருட்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில், ஸோ அதை நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்க போகிறோம். சரி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆரணி, சரிங்களா. ஸோ ஆரணி மற்றும் காஞ்சிபுரம், சரிங்களா, ஆரணி மற்றும் காஞ்சிபுரம். ஸோ இங்கே ரெண்டுமே இங்கே என்ன, பட்டு. ஸோ இந்த பட்டு உற்பத்தி ஆரணிலையும் காஞ்சிபுரத்துலையும் பட்டு உற்பத்திக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கும் கோரா பட்டு சேலைக்கும் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு, சரியா. அதுக்கப்புறம் தஞ்சாவூர், தஞ்சாவூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள் மற்றும் வீணைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு, எங்கள் தஞ்சாவூரில். அடுத்து நாகர்கோவில், நாகர்கோவிலில் கோயில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு, நாகர்கோவில். அடுத்து ஈரோட்டில் மஞ்சள், ஈரோட்டில் மஞ்சள், ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பவானியில் பாருங்கள், சேலம், சேலத்தில் வெண்பட்டு, வெண்பட்டுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பவானியில், ஸோ பவானியில் வந்து பார்த்தோம்னா போர்வைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து மதுரை, மதுரையில் சுங்கடி சேலை, ஸோ சுங்கடி சேலைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ இதை ஃபுல்லாக நம்ம நினச்ச போகிறோம், இப்போ ஷார்ட்கட் வச்சு படிக்க போகிறோம். போன குரூப் 4லேருந்து இல்லை கேள்வி வச்சுலாம் கேட்டிருக்கான், ஸோ இந்த குரூப் 4ல வச்சு நான் கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்கட் வச்சு படிக்க போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ எப்படி நான் வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஆரணி, ஸோ ஆரணி காஞ்சிபுரம், சரியா. ஆரணி காஞ்சிபுரத்தில் என்ன கிடை, என்ன உற்பத்தி பொருட்கள் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு, பட்டு. அப்போ எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஆரணி என்பது 6 காஞ்சிபுரத்தில் பட்டு எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், 6 காஞ்சிபுரத்தில் பட்டு எடுக்கிறோம். ஸோ அப்போ 6 ஆரணி காஞ்சிபுரங்கிறது, ஆரணி காஞ்சிபுரம், 6 காஞ்சிபுரத்தில் பட்டு எடுக்கிறோம், பட்டு எடுத்துடலாமா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது இந்த லைன் ஞாபகம் வைக்க, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்னால இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கோயம்புத்தூர்னாலே அங்கே என்ன மாவரைக்கும் கிரைண்டர் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் கோரா பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவரைக்கும் இயந்திரம் கிரைண்டர் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்னாலே கோரா பட்டு ஞாபகம் வச்சுங்க, இதை எடுத்துலாமா, எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க பாருங்க, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்னால நமக்கு என்னென்ன வரும், ஓவியம் அங்கே அதிகமாக இருக்குது, தஞ்சையில் பிரகதீஸ்வரலயமாக இருக்கட்டும், தஞ்சை பிரகதீஸ்வரலயத்தில் ஓவியங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது ஓவியங்கள், அதே போல் நமக்கு தெரியும் தலையாட்டி பொம்மைனாலே தஞ்சாவூர் தான், தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை. ஸோ அப்போ தஞ்சாவூர்னாலே ஓவியம், தலையாட்டி பொம்மை, வீணை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்து நாகர்கோவில், நாகர்கோவிலில் கோயில் நகை,
சரியா? நாகர்கோவில் கோயில் நாங்க இது எப்படி வச்சுக்கலாம், நாகர்கோவில் சரிங்களா பாருங்க, நாகர்கோயில் அப்படின்னு இருக்கா, அப்ப நாகர்கோயில் இருக்கு, அப்ப இந்த கோயில் இருக்கு. சோ அப்ப இங்க கோயில்ல கோயில் நகைகள் செய்யறோம், எங்க நாகர்கோயில் கோயிலுக்கு கோயில் நகைகள் செய்யறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாகர்கோயில் கோயில் நகை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஈரோடு. சோ ஈரோடு என்ன அப்படின்னா மஞ்சள். அப்போ இது எப்படி வச்சுக்கலாம், ஈரோடு ரோட்டுல நம்ம என்ன பண்றோம், மஞ்சளை உரசுவோம், மஞ்சளை போடுறதுக்கு நம்ம என்ன பண்ண ரோட்ல உரசுறோம். அப்ப ஈரோடு மஞ்சள் அப்படின்னு சாப்பிட்டா ஞாபகம் வச்சுங்க, ஈரோடு மஞ்சள். அதுக்கடுத்து சேலம், சேலத்துல வெண்பட்டு. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சேல வெள்ளை கலர் வெண்பட்டு ஞாபகம் வச்சுங்க, சேல வெள்ளை கலரு வெண்பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பவானி, பவானி வந்து போர்வைகள். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பவானி வந்து போர்வைகள். இத பனி விழுந்தா பவானியை பனின்னு ஞாபகம் வச்சுக்கங்க, பனி விழுந்தா போர்வம் போச்சு நம்ம போர்வை போத்திக்கிறோம். ஸோ அப்போ பவானியை பனின்னு ஞாபகம் வச்சுக்கங்க, பனி என்பது போர்வை ஞாபகம் வச்சுக்கலாமா, ஈஸியா ஷார்ட்கட்டா. அடுத்து மதுரை. ஸோ மதுரை நாளே சூப்பராக இருக்கும் சேலை ஞாபகம் வச்சுக்கங்க, மதுரை நாளே சூப்பராக இருக்கும் சேலை. அப்போ சுங்கடி சேலை மதுரை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா, மதுரை நாளே சூப்பராக இருக்கும் சேலை. அப்போ மதுரை சுங்கடி சேலை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இந்த பாட்டில் உள்ளதெல்லாம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. இதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கு, நம்ம அடுத்து வருவோம் ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கப்புறம் உள்ள பாட்டு பாருங்க. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம், அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மதுரையில் மதுரையில் சேலை சூப்பராக இருக்கும். அப்போ சுங்கடி சேலை மதுரை அப்படின்னு நம்ம எடுத்துடலாமா. அதுக்கடுத்து சுவாமி மலை, சுவாமி மலை வந்து பாருங்க வெண்கல சிலை. அப்போ அப்படி ஆசைங்க, சுவாமி சிலை வந்து வெண்கலத்தில் பண்ணுவோம், சுவாமி சிலை சுவாமி மலை என்பது சுவாமி சிலை எப்பவுமே வெண்கலத்தில் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ சுவாமி மலை வெண்கல சிலைகள்னு எடுத்துடலாம். அதுக்கடுத்து நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. அப்போ நாச்சியார் கோவில்னாலே அங்கே என்ன இருக்குன்னு வச்சுங்க, குத்து விளக்கு இருக்கும். ஸோ நாச்சியார் கோவில் கோயில்னாலே குத்து விளக்கு இருக்கும்னு சாட்டா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பத்தமடை. பத்தமடைனாலே ஃபாய்க்கு ஃபேமஸ், இதை ஞாபகம் வச்சுக்கலாம், அது சாப்பிட்டு தேவையில்லை. அடுத்து நீலகிரியில பாரம்பரியமான பூ தையல் ஓகேவா. ஸோ இது அப்படின்னா வச்சுக்கோங்க, பாரம்பரியமான பூ தையல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரினாலே மலை, நீலகிரினால மலை. அப்போ அங்க புதையல் இருக்குன்னு யோசிங்க, இந்த பூ தையல் என்பது புதையல் இருக்குன்னு யோசிங்க. அப்ப நீலகிரி புதையல் அப்படின்னு யோசிச்சு பாரம்பரியமான பூ தையல் எடுத்துடலாம். அதுக்கடுத்து மகாபலிபுரம் நாளே சிற்பங்கள் நம்ம எடுத்துடலாம், மகாபலிபுரத்துல சிற்பங்கள் தான் இருக்கும் எடுத்துடலாம். அடுத்து சின்ன மலை ஏறினா வாழைப்பழம் பறிக்கலாம், சிறுமலை மலை வாழை. அப்ப சிறுமலை சின்ன மலை மேல ஏறினா வாழைப்பழம் பறிச்சிடலாம். அடுத்து ஏத்த மொழி வந்து, சோ என்ன தேங்காய் ஏறினாதான் நம்ம என்ன ஏத்த மொழி அப்படின்னா வச்சுக்கலாம், பனைமரம் ஏறினா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தேங்காய் பறிக்க முடியும். சரியா, தென்னை மரத்துல ஏறினா மட்டும்தான் ஏத்த மொழிங்கிறது, ஏறினாதான் தேங்காய் பறிக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கங்க. சிம்பிளாக படிச்சிடலாம் அவ்வளோதான், இதுக்கு போட்டுலாம் மெமரியெலாம் பண்ணாதீங்க, இவ்வளோ தான். ஒவ்வொரு சில சில லைன் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஜஸ்ட்டு இன்னொட்ட ரீகால் பண்ணிடலாமா, இன்னொட்ட ரீகால் பண்ணிடலாமா, கவு நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுடுவோம், ஃபஸ்ட்டு ஆரணி. ஸோ ஆரணி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம், நாங்கள் பார்ப்போம். ஆரணி ஆறு நாளாக காஞ்சிபுரத்தில் பாருங்க. ஸோ ஆறு நாளாக காஞ்சிபுரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டு எடுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆறு நாளா காஞ்சிபுரத்துல பட்டு எடுக்கிறோம், ஆறணி காஞ்சிபுரம் பட்டு எடுத்துலாம். அடுத்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்னாலே கிரைண்டர் தான், மாவு அரைக்கி இறங்கி இயந்திரம். அதே போல கோராப்பட்டு, கோயம்புத்தூர் கோராப்பட்டு எடுத்துடலாம், ரைட்டு முடிஞ்சுச்சா. அடுத்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்னாலே ஓவியங்கள் இருக்கும், தலையாட்டி பொம்மை வீணெல்லாம் இருக்கும் எடுத்துடலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நாகர்கோவில். ஸோ கோயில் இருக்கு, அப்ப கோயில் நகை செய்யறாங்க, நாகர்கோயில் கோயில் நகர் எடுத்துடலாம். அடுத்து ஈரோடு வினவச்சோம், ரோட்டில் மஞ்சள் வச்சு உரசுறோம், அப்போ ஈரோடு மஞ்சள் நினைச்சுக்கலாம். அடுத்து சேலம், சேலத்தில் வெண்பட்டு சரியா, அப்போ சேலை வெள்ளை கலரில் இருக்கும்னு ஞாபகம் வச்சோம், சேலத்தில் வெள்ளை கலரில் இருக்கும் சேலை வெண்பட்டு ஞாபகம் வச்சோம். அடுத்து ஸோ பவானி போர்வைகள், இது எப்படி ஞாபகம் வச்சோம், பவானியை பனின்னு ஞாபகம் வச்சுங்க, பனி விழுந்தால் போர்வை வச்சு மூடுவோம், அப்போ பனி போர்வை பவானி போர்வைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மதுரை, ஸோ மதுரை வந்து சுங்கடி சேலை. ஸோ மதுரை வந்து மதுரைனாலே சூப்பராக இருக்கும் சேலை ஞாபகம் வச்சுக்கிறோம், மதுரை என்பது சுங்கடி சேலை சரியா. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோமா சாட்டா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். அடுத்து
நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இதுக்கப்புறம் உள்ளது பாருங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க, மதுரையில் சுங்கடி சிலை என்ன பார்த்தோம், மதுரையில் சிலை சூப்பராக இருக்கும் சுங்கடி சிலை. அதுக்கடுத்து சுவாமிமலையில் வெண்கல சிலை, அப்போ சுவாமி சிலை வந்து வெண்கலத்தில் இருக்கும்னு ஏன் வச்சோம், அப்போ சுவாமிமலை வெண்கல சிலைகள் அப்படின்னு எடுத்துடலாம். அடுத்து நாச்சியார் கோவிலில் குத்து விளக்கு இருக்கும், நாச்சியார் கோவிலில் நமக்கு என்ன கிடைக்குது, குத்து விளக்கு இருக்குது. ஸோ அப்போ நாச்சியார் கோவில் குத்து விளக்கு எடுத்துக்கலாம். அடுத்து பத்தமடை நலையனு தான் நமக்கு பாய் தான் பத்தமடை. அதுக்கடுத்து நீலகிரி பாரம்பரிய பூ தையல் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சோம், நீலகிரி நாளை மலை, மலைக்குள்ள நமக்கு புதையல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. பூ தையல் என்பதை புதையல் ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகாபலிபுர நாளை சிற்பம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சின்ன மலை ஏறுனா வாழைய பறிக்கலாம், தென்னையில ஏறினா தான் ஏத்த மொழி, தென்னையில ஏறினா தான் தேங்காவை பறிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுதான் இந்த புவிசார் குறியீடுக்கான இந்த பொருட்களுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் இந்த புவிசார் குறியீடுலேருந்து சில நமக்கு கேள்வி கேட்டிருக்கான், பொருத்துகளை கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அதனால் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த புவிசார் குறியீடு பொருட்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் கேள்வியாகவும் கேட்டிருக்கான். ஸோ அதனால் திரும்ப அதை நீங்கள் ரீகால் பண்ணிங்க, ஷார்ட்கட்டை பயன்படுத்திங்க. இது போன்று டிஎன்பிஎஸ் தேர்வுக்கு பயனுள்ள பல வீடியோக்கள் நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.